பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று சனிக்கிழமை அக்டோபர் 15 தேதி ரஷ்யாவுக்குள்ளே எண்ணெய் சேமிப்பு முனையம் ஒன்றின் மீது ஆட்லரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. எண்ணெய் சேமிப்பு முனையம் உக்ரைன் எல்லையருகே ரஷ்யாவுக்குள்ளே உள்ள பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ளது. இந்த பிராந்தியத்தில் 3 நாட்களுக்குள் நடந்துள்ள 3வது தாக்குதல் இது. ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஷெபெகினோ நகரில் உள்ளது தாக்குதலுக்குள்ளான எண்ணெய் சேமிப்பு முனையம். தாக்குதல்களில் அந்த எண்ணெய் சேமிப்பு முனையத்திலிருந்த 10 எண்ணெய் கொள்கலன்களில் 1 தீப்பிடித்து முழுமையாக எரிந்து போனது. இந்த தகவலை உறுதி செய்துள்ளார் பெல்கரோட் பிராந்தியத்தின் கவர்னர் வியாசஸ்லாவ் கிளாட்கோவ். எண்ணெய் சேமிப்பு முனையத்தை நோக்கி 14 ஆட்லர் ஷெல் தாக்குதல்கள் உக்ரைன் பக்கத்திலிருந்து நடத்தப்பட்டன என்று அவர் கூறியுள்ளார். இதே பிராந்தியத்தில் அதற்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் மின் வளங்கள் மையம் ஒன்று தாக்கப்பட்டது. அதனால் அங்கிருந்து மின் விநியோகம் செய்யப்பட்ட 2 நகரங்களின் மின் விநியோகம் சில மணி நேரத்திற்கு தடைப்பட்டது. அதற்கு முதல் நாள் கடந்த வியாழக்கிழமை பெல்கரோட் பிராந்தியத்தில் 16 மாடி கட்டிடம் ஒன்றின் மீது 16வது மாடி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அனைத்து தாக்குதல்களும் ஆட்லரி ஷெல் தாக்குதல்கள் தான். இவை அனைத்தும் உக்ரைன் இருந்த திசையிலிருந்து வந்ததாக பெல்கரோட் பிராந்தியத்தின் கவர்னர் ஒவ்வொரு தாக்குதலின் போதும் கூறியிருந்தார். ரஷ்யாவுக்குள்ளே ஒரு சிறிய தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பெரிய அளவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பல தடவைகள் எச்சரித்திருந்தார். அப்படியான நிலையில் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தப்படும் தாக்குதல்கள் பற்றி ரஷ்ய அரச ஊடகங்கள் மௌனம் சாதிப்பது வழக்கம். தாக்குதல் நடத்தப்படும் தகவல்கள் பெரும்பாலும் பிராந்திய அளவிலுள்ள ஊடகங்களிலேயே வெளிவருவது வழக்கம். ஆனால் இம்முறை ஆச்சரியகரமாக ரஷ்ய அரச ஊடகங்களில் ரஷ்ய மொழியிலும் ஆங்கிலத்திலும் ரஷ்யாவுக்குள்ளே எண்ணெய் சேமிப்பு முனையம் மீது நடந்த ஆட்லரி தாக்குதல் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவுக்குள்ளே எண்ணெய் சேமிப்பு முனையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே ரஷ்ய ராணுவத்தால் ஏவப்பட்ட ஏவுகணை வீழ்ந்து வெடித்தது. ரஷ்யா தாக்குதல் நடத்திய இலக்கு கீவ் புறநகர் பகுதியில் உள்ள மின்வளங்கள் மையம் ஒன்று. அந்த தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் மின்வளங்கள் தடைப்பட்டது. அது பற்றிய தகவலை வெளியிட்ட கீவ் பிராந்திய கவர்னர் ஒலெக்சி குலேவா, மின்வளங்கள் மையத்தில் இப்போது பழுதுபார்த்தல் வேலைகள் நடக்கின்றன. சில மணி நேரத்தில் பழுதுபார்த்தல் முடிந்த பின் மீண்டும் மின்வளங்கள் தொடங்கிவிடும். இருப்பினும் இப்படியான தாக்குதல்களை பொதுமக்கள் எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் நாம் வெளியிட்ட காணொலியில் உக்ரைனுக்குள்ளே தாக்குதல்கள் தொடர்ந்தால் ரஷ்யாவுக்குள்ளேயும் தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என்று கூறினோம். அப்படி ஒரு தாக்குதல் தான் இப்போது ரஷ்யாவுக்குள்ளே நடத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம்.